மன்றங்களை நடத்தி சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சும்மா பம்மாத்துகளுக்கும் கோடிக்கணக்கிலே வாங்குகிற சம்பளத்திற்கு வருமான வரி கட்டுவதற்குமாக தமிழக இளைஞர்களுடைய பணத்தை ஒரு சில நடிகர் நம் சாதியில் என்று இருக்கிறார்கள், ஒரு சில நடிகர்கள் நமக்கென்று இருக்கிறார்கள். இன்றைக்கு பேரும் புகழோடும் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் தமிழகத்தில் விஷத்தை கக்குகிற நடிகர்களாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கையை பற்றி பேச மறுக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து ஒட்டுமொத்த தமிழகமே இந்த மாணவிக்காக நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்த வேளையில் ஒரு நடிகர் நடிகைகள் கூட வந்து இந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் எதிர்ப்புகளை தெரிவிக்கலையா? அதுக்கு ஏன் தங்கையை பற்றி பேசி ஆர்ப்பாட்டமோ அல்லது அதற்கான கண்டனங்களோ தெரிவித்தால் வருமானம் இல்லை. இல்லை, நடிகர்களுக்கு வருமானம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். ஆக மன்றங்களை நடத்தி சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சும்மா பம்மாத்துகளுக்கும் கோடிக்கணக்கிலே வாங்குகிற சம்பளத்திற்கு வருமான வரி கட்டுவதற்குமாக இயங்கக்கூடிய மன்றங்கள் எதற்கு இயங்குகிறது என்றே தெரியவில்லை. தமிழக இளைஞர்களுடைய பணத்தை வாரி சுருட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நடிகர்கள் தங்கையை பற்றி பேச மறுக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அசைவுகள் இருக்கிறது. ஒரு சில நடிகர் நம் சாதியில் என்று இருக்கிறார்கள், ஒரு சில நடிகர்கள் நமக்கென்று இருக்கிறார்கள், ஒரு சில நடிகர்கள் நம் பணம் போய்விடுமோ என்று பயந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த நடிகர்கள் வந்து காவிரிக்கு போராடுகிறோம் என்று சொல்லுவார்கள், வேறு வழி இல்லாமல் வந்து நிற்பார்கள். ஈழத்திற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்பார்கள். ஈழத்தில் இருந்த பெரிய பணக்கார முதலைகள் லண்டன் பெருநகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அடுத்த படத்திற்கு தயார்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று பம்மாத்து வேலைகளை செய்து கொண்டு போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்வார்கள். இப்படி பலகட்ட பிரச்சனைகளை அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே அதை செய்வார்கள். இதுதான் நடிகர்கள் கூட்டம். தங்கையினுடைய மரணத்தை அவர்கள் நீதி கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளை அல்லவா, இல்லை அல்லவா? அவர்களுக்கென்று ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் கதறியிருப்பார்கள். அவர்கள் இதற்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டார்கள். அவர்கள் பணம் கொளிப்பதிலேயே கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பண தேவைகளை மட்டுமே தன் மனதில் வைத்து நடிக்கிறார்கள். இந்த நடிகர்கள் அனைவருமே, குறிப்பாக இன்றைக்கு பேரும் புகழோடும் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் அனைவருமே தமிழகத்தில் விஷத்தை கக்குகிற நடிகர்களாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒழிய இந்த தமிழ் நாட்டை அல்லது தமிழக மக்களை அல்லது உலகம் பரவி இருக்கிற தமிழர்களை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து தமக்கென்று ஒரு தேசம், தமக்கென்று ஒரு கலாச்சாரம், தமக்கென்று ஒரு பண்பாடு, தமக்கென்று ஒரு வீரம் என்பதை பறைசாற்றுவதற்கு எந்த நடிகனாவது வந்ததுண்டா? ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகமான நடிகர்கள் தமிழர்கள் இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. அதேபோல் இயக்குநர்களும் அதிகமான இயக்குநர்கள் தமிழர்களாக இல்லை. அவர்களுக்கு என்ன இருக்கிறது? எந்த நடிகருக்காவது ரத்தம் கொதித்திருக்கிறதா? இதை பற்றி பேசியிருக்கிறார்களா? ஏன் தேசம் மறுக்கிறார்கள்? அனைவருடைய வாய்களும் கட்டப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பேசினா பாரதிய ஜனதா கோவிச்சுக்கும். இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்தது மாதிரி நம்மளுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துறாதா? இந்த கற்பனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தங்கையினுடைய மரணத்திற்கு இவர்களெல்லாம் நீதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தருதலையில் நீதி கேட்டால் என் தங்கையினுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கப் போகிறது. ஆகையால் இந்த நடிகர்கள் எல்லாம் இது போன்ற சம்பவங்களுக்கு வரமாட்டார்கள். அவர்களுக்கு வரவு இருந்தால் மட்டுமே இது போன்ற காரியங்களுக்கு வருவார்கள். ஆகையால் அதை பற்றி பேசுவதே அபத்தமானது என்று நான் கருதுகிறேன்.